அபேண்டடாக தான் இருக்குது. எந்த ஃபேக்ட்ரின்னு எங்களுக்கு சரியாக தெரியல. பட் எடுத்தோன்னே இங்கே ஒரு கேட் இருக்குது. நான் வந்து எதிர்பார்த்து வந்தது வந்து இது இல்லை, நம்ம அந்த பக்கம் போகணும். சோலோவாக பண்ணலான்னு நினச்சேன். பட் இந்த இவ்வளோ ஆறரான இருக்கிற இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் சொன்னாங்க கூட வரேன்னு, அதனால வந்துட்டேன். ப்ரோ எந்த மாதிரி இடம் ப்ரோ இது? அபேண்டட் ஃபேக்ட்ரி ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இது எந்த ஊருன்னு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இது வந்து திருச்சியில் இருக்கிற ஒரு மெயின்லேயே இருக்கிற ஒரு அபேண்டட் ஃபேக்ட்ரி. எனக்கு இடம்லாம் எனக்கு சரியாக தெரியாது, பட் கடிச்சிச்சு டைம் இருந்துச்சுன்னு வந்துட்டோம். அப்படியே போகிற இடம் கூட அப்படியே வீடியோ பிடிச்சிட்டே வரேன். என்ன ப்ரோ இவ்வளோ இருட்டாக இருக்கு. ப்ரோ நம்ம இந்த பக்கம் வந்திருக்க கூடாது ப்ரோ, அந்த பக்கமே சுற்றிட்டு வந்துருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேக்ட்ரி ரொம்ப ஹாரராக இருக்கு. தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. லைட் மட்டும் ஒன்று கொடுங்க ப்ரோ, ஒன்றுமே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. அங்கே எதுவும் இருட்டாக வரும் ப்ரோ. அங்கே எதுவும் மூவாது ப்ரோ. ப்ரோ 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 அங்கே எதுவும் மூவாது ப்ரோ. கண்ணு என்ன ப்ரோ அப்படி இருக்கு? இதுதான் சொன்னேன் நான், இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும்னு. ஏய் செல்லக்குட்டி போடா, நாங்கள் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டோம், நீ எங்களுக்கு எதுவும் பண்ணாது ப்ரோ. இது கேர்ள் ப்ரோ. அதான் செல்லக்குட்டின்னு சொன்னேன். செல்லக்குட்டி சொன்னால போ, வராது என் பின்னாடி ப்ரோ. பின்னாடியே வருது ப்ரோ. விடுங்க, பாதுகாப்புக்கு அது வரணும்னு ஆசைப்பட்டு. மரத்துலேருந்து உழுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு பாபார். என்னோட அந்த ஒரு லைட் எடுத்துக்கோ, இந்த இது வச்சுக்கோ, அதை ஃபுல் இந்த மாதிரி வச்சுக்கோ. ஒரு லைட் வந்து ஜேபில் வச்சுக்கோ. என்ன ஒரு லைட்டு? அந்த லைட் வச்சுக்கோடா. ஆ ஓகேவா, இது வச்சுக்கோ. இது நீ நான் முடிகிறேன். ஓகேவா ப்ரோ? என்ன ப்ரோ இது? ப்ரோ பேசு, கொடூரமாக இருக்கு ப்ரோ. ப்ரோ இதுக்கு தான் சொன்னேன், லைட் கொஞ்சம் பவர் அது முக்கியம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ப்ரோ. இது ஸ்கூலு ப்ரோ, ஃபேக்ட்ரியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் இன்ட்ரோ வந்து இங்கேயே பேசிடலான்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. இன்றைக்கி வந்திருக்கிற இடம் பார்த்தோம்னா, இது ஒரு பேங்க், இது வந்து ஒரு இது ஒரு ஹாண்டடான பேஷன்ஸ் வச்சு. திருச்சியில் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், அந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கேன். இது வர்றதுக்கு இடம் தெரியாமல் நாங்கள் எப்போத்துலேருந்தோ சுற்றின்னு இருக்கோம். எங்களுக்கு எதுவும் தெரியல. வந்தவுடனே வெளியிலேருந்து பார்த்தோம், யாரோ மாடி மேலே நின்று நின்ற மாதிரி தான் ப்ரோ. ப்ரோ என்னது ப்ரோ பாருங்கள் ப்ரோ.
நால ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. ஏய் அங்க வந்து சத்தியமா ஒட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம். இந்த இடம் வந்து எப்படின்னா, இது நான் இது வந்து இது மூடி வந்து 25-30 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இந்த இடம். எனக்கு ஹிஸ்ட்ரி, நிறைய பேர் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு கேட்குறீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன லைட்டாக தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். இந்த இடம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஃபேக்ட்ரின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து காட்டன் அந்த மாதிரி பண்ணுற ஃபேக்ட்ரியா. நடுவில் என்ன ப்ரோ, சத்தியமாக யாரோ அங்கே பாருங்க ப்ரோ. இது நல்லா ரன் ஆகிருந்த ஃபேக்ட்ரி தான் இது. நடுவில் என்ன காரணத்தாலன்னு தெரில, இது நடுவு ஏதோ பிளாஸ்ட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஃபேக்ட்ரி அவ்வளோ ரன் பண்ண யாரும் முன் வரல. அப்படியே இந்த ஃபேக்ட்ரியில் எல்லாமே எத்தை விட்டு போட்டோன்னே போட்டு ஓடிட்டாங்களாம். என்னடா மாஸ்க்கு புதுசாக போட்டுன்னு பேசுகிறானேன்னு நினச்சிக்காதீங்க. கொரோனா இன்னும் இருக்குது, கொஞ்சம் சேஃபாக இருங்க. மாஸ்க் மட்டும் எங்கன்னா போகிறது இருந்தால் வெளியே போட்டுன்னு போங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறேன். நான் ரொம்ப பேசவும் விரும்பல ப்ரோ. ப்ரோ உள்ளே யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இது மட்டும் இப்படி அடிங்க எனக்கு முன்னாடி. ஓகேவா? ம், இன்னொரு லைட். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு லைட் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாதிரி இடம்னே தெரியலையே. மேக்ஸ் நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு த்ரில்லா தோணும்னு நினைப்பீங்க. ஃபுல்லாக இடிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ ப்ரோ, எம்ப்ளாய்டு ஒர்க் ஷாப்னு போட்டிருக்கு. மேக்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன் எம்ப்ளாய்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ப்ரோ. இது கொரோனா டைமில் ஆரம்பித்து விட்ட மாதிரியே தோணுது ப்ரோ. எனக்கு ப்ரோ இது 15 வருஷமாக இப்படி தான் ப்ரோ இருக்கு.
பாத்ரூம் இருக்கிறோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ரப்பாடி ப்ரோ, என்ன ஆச்சு? டேய் யார் இருக்கீங்க ப்ரோ? எங்கேருந்து ப்ரோ கல் வந்துச்சு? டாய்லெட்டு நினைக்கிறேன் ப்ரோ. மேலே தான் போய் பார்க்கணும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. அது எங்கேருந்து ப்ரோ கல் வந்து வந்துச்சு ப்ரோ? ஒரு செகண்ட் பயந்துட்டேன் ப்ரோ, கையில் பச்சு ப்ரோ அது. பார்த்து ப்ரோ, கீழே பார்த்து நினைப்போம். ஏய் ப்ரோ, யாரும் மேலே நிற்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. இடம் வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்க மாதிரி தோணுது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், இது என்னன்னே தெரியல பட் இது 2000 மேலே வருதுன்னு நினைக்கிறோம் ப்ரோ. லைட் அடிக்காதீங்க, அது லைட் எடுங்க. எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ அது எவ்வளோ மாடல் ப்ரோ, இங்கே இருக்கு பாருங்கள். இது செக்கு, நீங்கள் லைட் அடிக்காதீங்க. இல்லை ப்ரோ, எதுலேயும் நேம் சொல்ல. ஏய் அப்பத்துலேருந்து நம்ம மேலே அட்டாக்ஸ் விழுந்துட்டு. அப்பா ஹலோ,
வாங்க ப்ரோ. ஹலோ, யார் இருக்கீங்க? ப்ரோ எல்லாரும் ஜாயின் ஆகுது ப்ரோ. எங்கேந்து ப்ரோ உழுவுது இதெல்லாம்? தெரியாது ப்ரோ. ப்ரோ மேலே வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ ப்ரோ யாரோ போயிருச்சா? ப்ரோ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம், ஒரு நல்ல லைட் வாங்கணும் ப்ரோ. இது அந்த அளவுக்கு சார்ஜரே நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி ப்ரோ? ப்ரோ எனக்கு தப்பா படுது ப்ரோ. ப்ரோ அவர் சொல்கிறது புரியலையா? பிளாக் கலர் ஷேடோ அங்கே அந்த, இப்போ நீங்கள் இந்த சரியாக பார்க்கலாம், அந்த அந்த வெளிச்சத்தில் கரெக்டாக தெரிஞ்சிச்சு ப்ரோ. அவர் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? என்ன ப்ரோ பிளாக் கலர் ஷேடோ? சத்தியமாக இந்த நிழல்ல அவர் உங்ககிட்ட அப்போத்துலேருந்து அதான் சொல்லியிருந்தார். நீங்கள் கவனிக்கவே இல்லை. நான் அதுக்கு தான் சைகை காமிச்சு. நான் ப்ரோ இங்கே நிற்கிறது ரிஸ்க்கு. நீங்கள் லைட் அந்த பக்கம் அடிக்காமல் பாருங்கள்.
ஓ சத்தியமா தப்பா படுத்து ப்ரோ. நம்ம வாங்க வேற இடத்துக்கு போலாம். ஒரு இடத்துல நிக்கிறது எனக்கு வேற பயமா இருக்கு. வாங்க இந்த இடத்துல போயிடலாம். ஹேய் ப்ரோ, லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, அவன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் லைட் ஆன் ஆன் பண்ணாமல் போய் காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஐயோ பாருங்க ப்ரோ, யாரும் நிற்கிறாங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக எங்களுக்கு தப்பாக ரொம்ப ரொம்ப தப்பாக படுது. நிற்கிறாங்க ப்ரோ. ப்ரோ லைட் ஆஃப் பண்ணால் கேமராவில் ஒன்றுமே தெரியலையே. நம்ம வாங்க, இன்னும் மாடி மேலே போகிற போக வேண்டியது இருக்குது. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, அது ரத்தம் செவர்லாம். தூக்கு கை போனீங்க. பாத்ரூம் ப்ரோ. ப்ரோ நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையா? உண்மையா நீங்கள் பார்த்தியா இல்லையா? ஓ வாங்க அந்த பக்கம் போகலாம். ப்ரோ மேலே இந்த படி இங்கே போகலாமா ப்ரோ? இப்படி போயிடலாம். இந்த சைடு போயிட்டு வந்துச்சு ப்ரோ. ப்ரோ இப்படி போயிடலாம். மாடிப்படியாக போகலாமா ப்ரோ? சார் ப்ரோ லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. அங்கே எதுவும் விஷயம் யாரும் இருக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆ பாருங்க ப்ரோ, விஷயமா இருக்குது ப்ரோ. அந்த பக்கத்துல இருந்து வரலாம் ப்ரோ. எனக்கு வேலை யாரோ கண்டிப்பா. நம்ம அந்த வழியா போலாம். அந்த அந்த பில்டிங் அந்த பில்டிங் தான் இது ஃபுல்லா கனெக்ட் ஆகுது. நம்ம அந்த பக்கமா ஃபர்ஸ்ட் முடிச்சு இது இதுதான் லாஸ்ட் இடமே. நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை எல்லாம் கனெக்டட் தான் ப்ரோ. யாரா நிற்கிறாங்க ப்ரோ? அங்கே பாருங்க ப்ரோ. ஹலோ யார் இருக்கு? பயங்கரமா தப்பா படுது ப்ரோ, சத்தியமா சொல்றேன், பயங்கரமா தப்பா படுது. சத்தம் கொலுசு சத்தம் தான் ப்ரோ எனக்கு கேக்குது. போலாம்.